மறக்காம சே ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆறாம் அத்தியாயம் விபச்சாரம். விபச்சாரம் என்னும் வார்த்தையானது அநேகமாய் ஆண் பெண் சேர்க்கை சம்பந்தப்பட்டதற்கே உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிலும் முக்கியமாக, அதாவது ஒரு பெண் தனக்கு கணவன் என்றோ தன்னை வைத்து கொண்டிருக்கின்றவன் என்றோ வேசி தொழில் இருப்பவளானாலும் யாராவது ஒரு புருஷனிடம் தற்கால சாந்தியாய் தனக்கு குத்தகையாய் அனுபவிப்பவன் என்றோ சொல்லும்படியான அந்த குறிப்பிட்ட ஆண்மகனை தவிர மற்றொருவரிடமோ பல பேர்களிடமோ சேர்க்கை வைத்து கொண்டிருப்பதற்கே கணவனாலும் வைப்புக்காரனாலும் குத்தகைக்காரனாலும் மற்றும் பொது ஜனங்களாலும் சொல்லப்படுகின்ற, அதாவது ஒரு பெரிய குற்றம் சாட்டுவதற்கும் பழி சுமத்துவதற்கும் உபயோகிக்கும் சொல்லாகும். ஆனால் அதே பெண்ணை அந்த கணவனோ வைப்புக்காரனோ மற்றொருவருக்கு தன் சம்மதத்தின் பேரில் கூட்டி விடுவானானால் அதை அவர்கள் விபச்சாரம் என்று சொல்லுவதில்லை. இந்த சங்கதி பொது ஜனங்களுக்கு தெரிந்தாலும் பெண்ணை தான் அவர்களும் வசை கூறி குற்றம் சொல்கிறார்களே தவிர ஆணை விசேஷமாக முன் சொல்லப்பட்ட விபச்சார என்கிற முறையில் அநேகமாக குற்றம் சொல்லுவதில்லை. அன்றியும் இம்மாதிரி குற்றச்சாட்டுதலுக்கும் வசவுக்கும் பழிப்புக்கும் உபயோகப்படுத்தலும் ஆண்களுக்கு கிடையாது. அன்றியும் ஆண்களை விபச்சாரர்கள் என்று வைக்கின்ற வழக்கமும் கிடையாது. அப்படி சொல்லப்படுவதற்காக எந்த ஆணும் கோபித்து கொள்வதும் கிடையாது. ஆகவே விபச்சாரம் என்னும் வார்த்தையின் அனுபவ தத்துவத்தை கூர்ந்து கவனித்து பார்த்தால் விபச்சாரம் என்பது பெண்கள் அடிமைகள் என்பதை காட்டும் ஒரு குறிப்பு வார்த்தை என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய வேறல்ல. ஏனெனில் விபச்சார தோஷம் என்பதும் விபச்சாரம் செய்வதால் ஏற்படும் ஒழுக்க குறைவு என்பதும் இப்பொழுது வழக்கத்தில் பெண்களுக்கே தான் உண்டொழிய ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உதாரணம் வேண்டுமானால் ஒன்றை குறிப்பிடுவோம். அதாவது நமது நாட்டில் இதுவரை விபச்சாரம் செய்வதற்காகவென்று பெண்களை தான் பழி சுமத்தி குற்றம் சொல்லி சாதியை விட்டு தள்ளி வைத்திருக்கிறார்களே ஒழிய நாட்டை விட்டு துரத்தியிருக்கிறார்களே ஒழிய அடித்தும் உதைத்தும் வைதும் துன்பப்படுத்தியிருக்கிறார்களே ஒழிய சில சந்தர்ப்பங்களில் கொலைகளும் கூட செய்திருப்பதாக நாம் கண்டதோ கேட்டதோ இல்லை. சில இடங்களில் விபச்சாரம் ஆண்களுக்கு தற்பெருமையாகவும் கீர்த்தியாகவும் கூட இருக்கிறதை பார்க்கின்றோம். சில ஆண்கள் அதை பெருமையாய் சொல்லிக் கொள்வதையும் கேட்கிறோம். மக்களும் விபச்சாரி மகன் என்று சொன்னால்தான் கோபித்து கொள்கிறார்களே தவிர விபச்சாரகனுடைய மகன் என்று சொன்னால் கோபித்து கொள்கின்றவர்கள் இல்லை. ஆனால் எந்த சமயத்தில் ஆண்கள் கோபித்து கொள்கிறார்கள் என்றால் தங்கள் மனைவிகள் வைப்பாட்டிகள் குத்தகை தாசிகள் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் மாத்திரம் உடனே கோபித்து கொள்கிறார்கள். மேலும் மிகவும் அவமான மேற்பட்டுவிட்டதாய் பதறுகிறார்கள். மற்றும் தங்கள் பெண்களை தங்களுடைய சம்மதத்தின் பேரில் தங்கள் சுயநலத்திற்காக விபச்சாரத்திற்கு விட இணங்குகிறான் என்றோ பெண்ணை அடக்க முடியாமல் ஊர் மேல் விட்டுவிட்டான் என்றோ சொல்லுகின்ற போது அதிகமாய் கோபித்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த அனுபவங்களை கொண்டும் பெண்களை கல்வி விஷயத்தில் ஆண்கள் நடத்துவதை கொண்டும் பார்த்தால் மேலே காட்டியபடி, அதாவது விபச்சாரம் என்னும் சொல்லும் வார்த்தையின் தத்துவம் பெண்களை ஆண்களின் அடிமைகள் என்றும் ஆண்களுடைய போகபோக்கிய பொருள்கள் என்றும் விலைக்கு விற்கவும் வாடகைக்கு விடவும் கூடிய வஸ்துக்கள் என்றும் கருதி இருக்கிறார்கள் என்பது இன்னும் தெளிவாய் விளங்கும். விபச்சாரம் என்னும் வார்த்தையை பழக்கத்தில் ஏன் பெண்களுக்கு மாத்திரம் சொல்ல பயன்படுத்தப்பட்டது, ஆண்களை சொல்லுவதற்கு ஏன் அது பயன்படுத்தப்படவில்லை என்று கவனிப்போமானால் அதிலிருந்து மற்றொரு உண்மையும் புலப்படும். அது என்னவென்றால், பொதுவில் விபச்சாரம் என்று சொல்லப்படுவதும் உண்மையாக குற்றமுள்ள வார்த்தையாக இல்லை என்பதே ஆகும். எது போலென்றால், எப்படி கற்பு என்ற வார்த்தையும் அதை பயன்படுத்தும் முறையும் புரட்டானது என்றும் பெண்ணடிமை கொள்ள உத்தேசித்து ஏற்படுத்தியதாகும் என்றும் சொல்லுகின்றோமே, அதுபோலவே விபச்சாரம் என்னும் வார்த்தையும் அதன் பிரயோகமும் புரட்டானதும் பெண்களை அடிமை கொள்வதற்கென்றே ஏற்படுத்தப்பட்டதென்றும் காணப்படுவதோடு அது முக்கியமாய் இயற்கைக்கு விரோதமானதென்றும் கூட விளங்கும். சாதாரணமாகவே இன்றைய கற்பு விபச்சாரம் என்னும் வார்த்தைகள் சுதந்திரமும் சமத்துவமும் கொண்ட வாழ்க்கைக்கு சிறிதும் தேவை இல்லாததே ஆகும். ஜீவ சுபாவங்களுக்கு
இவ்விரண்டு வார்த்தைகளும் சிறிதும் பொருத்தமற்றதே ஆகும். வாழ்க்கை ஒப்பந்த நிபந்தனைகளுக்கு மாத்திரம் தேவையுடையதாக இருக்கலாம். ஆனபோதிலும் கூட அவையும் இயற்கைக்கு முரணானது என்பதை யாவரும் ஒப்புக்கொண்டுதானாக வேண்டும். அதற்கு ஆதாரம் என்னவென்றால், மேலே சொல்லப்பட்டது போலவே அவ்விரண்டு வார்த்தையின் தத்துவங்களும் பெண்கள் மீது மாத்திரம் சுமத்தப்பட்டு ஆண்களின் மீது சுமத்தப்படாமலும் ஆண்கள் அதற்காக பயப்படவோ அவமானப்படவோ கட்டுப்பட்டிருக்கவோ இல்லாமல் இருப்பதும் அதை பற்றி லட்சியம் செய்யாமையுமே ஆகும். மற்றும் வேறொரு அத்தாட்சி என்னவென்றால், மக்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பு தவறுதலும் விபச்சாரத்தனமும் கூடாதென்று பொதுவாக இருபாலர்களுக்கும் தானாக தோன்றாமல் இருப்பதோடு பலர் கற்பித்தும் அதற்காக பல நிபந்தனைகளை கூட ஏற்படுத்தியும் மற்றும் எவ்வளவோ பயங்களை காட்டியும் அதனால் சிலராவது அடிதடி விரோதம் கொலை உடல் நலிவு முதலியவைகளால் கஷ்டப்படுவதை நேரில் காணக்கூடிய சந்தர்ப்பங்களிலிருந்தும் இவ்வளவையும் மீறி மக்களுக்கு கற்புக்கு விரோதமாகவும் விபச்சாரத்திற்கு அனுகூலமாகவும் உணர்ச்சியும் ஆசையும் ஏன் உண்டாக வேண்டும் என்பதை கவனித்தால் அது தானாக விளங்கும். இயற்கையோடு இணைந்த வாழ்வு எதுவென்பதையும் எவ்வித நாட்டுப்பற்று நடப்பு பற்று பிறப்பு பற்று என்பதெல்லாம் நடுநிலையிலிருந்து தன் அனுபவத்தையும் தன் மனதில் தோன்றும் உணர்ச்சியையும் ஆசைகளையும் ஒரு உதாரணமாகவும் வைத்து கொண்டு பரிசுத்தமான உண்மையை காணுவானேயானால் அப்போது கற்பு விபச்சாரம் என்னும் வார்த்தைகள் வெறும் புரட்டு என்பதும் மற்றவர்களை அடிமையாக்கவும் கட்டுப்படுத்தவும் உண்டாக்கப்பட்ட சுயநல சூழ்ச்சி நிறைந்த தன்மை கொண்டது என்பதும் தானாகவே விளங்கிவிடும். விபச்சாரம் என்பது ஒருவனுடைய பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்ளும் கட்டுப்பாட்டிற்கு மாத்திரம் விரோதமே தவிர உண்மையான ஒழுக்கத்திற்கு விரோதமல்ல என்பதற்கு மற்றொரு உதாரணம் கூறுவோம். மலையாள நாட்டில் 2-3 ஆண்கள் ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்படுத்தி கொள்கின்ற வழக்கம் உண்டு. ஆனால் அந்த பெண் மேற்கண்ட 2-3 புருஷர்களை தவிர மற்ற ஆண்களிடம், அதுவும் தங்களுக்கு மனைவியாயிருக்கும் காலத்தில் பிற ஆண்களிடம் சம்பந்தம் வைத்து கொண்டால் மாத்திரம்தான் அதை விபச்சாரமாக கருதி சில சம்பவங்களில் கொலைகள் கூட நடக்கின்றன. மற்றும் சில வகுப்புகளில் தங்கள் இனத்தார் தவிர மற்ற இனத்தாரிடம் சவகாசம் செய்தால் மாத்திரம் விபச்சாரமாய் கருதப்படுகிறது. நமது நாட்டிலும் சில வகுப்புகளில் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த மச்சாண்டார் கொழுந்தனார் அதாவது புருஷன் சகோதரர்கள் மாமனார் ஆகியவர்கள் சம்பந்தமானது விபச்சாரத்தனமாக கொல்லப்படுவதில்லை. இக்கொள்கைகள் நம் நாட்டு பழங்குடி மக்கள் மிகுதியும் கொண்ட சில சமூகங்களின் பழக்க வழக்கங்களுடன் கலந்து செல்வாக்கு பெற்றிருப்பதை இன்றும் தாராளமாய் பார்க்கலாம். இதுபோல் இன்னும் பல விஷயங்களும் உண்டு. ஆகவே இவைகளை எல்லாம் கவனித்து பார்த்தால் விபச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட கொள்கை மீது பொதுவான ஒழுக்க குறைவு என்கிற தத்துவத்தில் எப்போதும் பழக்கத்தில் அமலில் இல்லை என்பது விளங்கும். மனித சமூகத்திற்கென்று பொதுவாக சில கட்டுப்பாடுகளும் ஒழுங்கும் வாழ்க்கைக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் அடியோடு ஆட்சேபிக்க வரவில்லை. ஆனால் அவை தனிப்பட்டவர்கள் அதாவது ஆண்டான் அடிமை முறை, எஜமான் கூலி, முதலாளி காரியஸ்தர் முறை, சிநேகிதர் முறை போன்ற தன்மைகள் கொண்ட அதாவது தனிப்பட்ட சம்பந்தங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகிய ஒழுங்கு கட்டுப்பாடுகள் போல பொது வாழ்விற்கு பொது கொள்கைகளாயிருக்க கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கைக்கு ஏற்படுத்தப்படும் கொள்கைகள் என்பன பொது ஜனங்களில் யாருடைய தனி சுதந்திரத்திற்கும் பாதகம் ஏற்படாததாகவும் அதுவும் பிரயோகத்தில் சிறிதும் பாரபட்சம் உயர்வு தாழ்வு ஆகிய பேத தத்துவம் கொண்டதல்லதாகவும் இருக்க வேண்டும் என்பதோடு எல்லாவற்றையும் விட அவை முக்கியமாக இயற்கையோடிணைந்தவனவாயாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவைகளும் கூட மற்றவர்களுடைய நியாயமான உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் சிறிதும் பாதகம் உண்டு பண்ணாததாகவும் இருக்க வேண்டும்.
நியாயமான என்றதனாலேயே எது நியாயம் என்பதற்கு தர்ம சாஸ்திரங்களை தேட வேண்டும் என்பது கருத்தல்ல. மற்றபடி கண்டுபிடிப்பதென்றால் ஒருவன் தனக்கு நியாயம் என்று சொல்வதானது பிரத்தியானும் அதையே தனக்கு நியாயம் என்று சொன்னால் அவன் முதலில் சொன்னவன் ஒப்புக்கொள்கின்றானா என்று பார்த்து நிர்ணயிப்பதே ஆகும். அதாவது இருவருக்கும் ஒரு போன்றதும் அன்றியும் அறிவிற்கும் சாத்தியத்திற்கும் அனுபவத்திற்கும் ஏற்றதாகவும் அவசியம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் வெறும் நிர்பந்தத்திற்கும் ஒவ்வாததுமான விஷயங்களுக்காக வலுத்தவர்கள் தந்திரக்காரர்கள் தங்களுக்கு தோன்றினபடிக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் செய்து கொண்டு போவதானது எவ்வித பயனையும் தராததோடு மனித சமூகத்திற்கு வீண் கஷ்டத்தை உண்டாக்கி வருவதோடு அது வெறும் அடிமைத்தனத்தையும் அறிவு தடையையும் தான் உண்டாக்கும். சாதாரணமாக பொது வாழ்க்கையில் ஒருவன் செய்யக்கூடாதென்பதாக ஏற்பாடு செய்திருக்கும் திருட்டு என்பதான ஒரு குணத்தை எடுத்துக்கொள்வோம். அது இன்றைய வழக்கில் ஒரு மனிதனுக்கு அதாவது திருட்டு கொடுத்தவனுக்கு நஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கின்றது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஏனெனில் நமது சொத்தை ஒருவன் திருடினால் நமக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதனால் அந்த நஷ்டமும் சங்கடமும் எதனால் ஏற்படுகின்றதென்று பார்ப்போமானால் திருட்டு கொடுத்தவன் திருட்டு போன சொத்தை தன்னுடையதென்றும் அது தனக்கே சொந்தமானதென்றும் எண்ணிருப்பதால் உலகில் பொருளியல் சமத்துவம் ஏற்படுகின்ற வரை திருட்டு என்னும் குணமானது குற்றமாகத்தான் பாவிக்கப்படும். உலகிலுள்ள எல்லா சொத்தும் உலகத்திலுள்ள எல்லோருக்கும் சொந்தம். ஒவ்வொருவனும் பாடுபட்டுத்தான் சாப்பிட வேண்டும். தேவைக்கு மேல் எவனும் வைத்து கொள்ளக்கூடாது போன்ற கொள்கைகள் ஏற்பட்டுவிட்டால் திருட்டு போவதும் திருட்டு போனதை பற்றி கவலைப்படுவதும் தானாகவே மறைந்துவிடும். ஆனால் இப்போது நான் திருடுவது குற்றமல்ல, நீ பொய் சொல்வதுதான் குற்றம், நான் விபச்சாரம் செய்வது குற்றமல்ல, நீ விபச்சாரம் செய்வதுதான் குற்றம் என்பது போன்றதுதான பொது ஒழுக்கங்கள் என்பவைகளும் பொது கட்டுப்பாடுகள் என்பவைகளும் ஒரு நாளும் பொது வாழ்வுக்கும் சமத்துவத்திற்கும் சுதந்திரத்திற்கும் சிறிதும் பயன்படாது. இன்று உலகத்தில் சிறப்பாக நமது நாட்டில் இருந்து வரும் ஒழுக்கம் கட்டுப்பாடு தர்மம் முதலியவைகள் எல்லாம் பெரிதும் இயற்கைக்கு எதிரியாகவும் அடிமைத்தனத்திற்கு ஆதரவாகவும் தனிப்பட்டவர்கள் சுயநலத்திற்கே சூழ்ச்சியாகவும் செய்யப்பட்டவைகளாகவே இருக்கின்றன. கடைசியாக மனிதனின் ஜீவ சுபாவம் என்னவென்றால் சிந்தனை உணர்ச்சியும் இந்திரிய செயலும் ஆசையுமே ஆகும். உணர்ச்சியின் காரணமாய் பசி நித்திரை புணர்ச்சி மூன்று முக்கியமான இன்றியமையாத இயற்கை அனுபவமாய் காண்கிறோம். இந்திரியங்களின் காரணமாய் பஞ்சேந்திரியங்களின் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவைகளின் செயல்களையும் முக்கியமான இன்றியமையாத இயற்கை அனுபவமாய் காண்கின்றோம். ஆகவே மனிதனது பொது சிந்தனை உணர்ச்சியும் இந்திரிய செயலும் அவனுக்கு ஆசையை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றன. ஆசையின் தன்மையால் எதையும் ஆசைப்படுவதும் அது அநேகமாய் அளவு கடங்காமல் மேலும் மேலும் போய்கொண்டிருப்பதும் சுபாவமாகவே இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆகவே உணர்ச்சியும் இந்திரிய செயலும் ஆசையும் மனிதனால் சுலபத்தில் கட்டுப்படுத்தக்கூடியவை அல்ல. யாராலாவது கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது என்றால் அப்படிப்பட்டவற்றை நாம் இங்கு பேச வரவில்லை. அவர்கள் பல லட்சத்திற்கு ஒருவர் இருப்பார்களோ என்னவோ. எனவே அந்த படிக்கில்லாத சாதாரண மனித ஜீவனின் உணர்ச்சியையும் இந்திரிய செயலையும் ஆசையையும் கட்டுப்படுத்தும்படியானதான கொள்கைகளை ஒழுக்கங்களை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தினால் அது செலாவணியாகுமா? செலாவணியாவதாயிருந்தாலும் அதற்கு என்ன அவசியம் என்பன போன்றவைகளை கவனிக்க வேண்டாமா என்றுதான் கேட்கிறோம். பொய் சொல்லக்கூடாது என்று வாயால் சொல்லிவிடுகின்றோம். பொய் சொல்லுவதையும் ஒழுக்க குறைவென்று சொல்லிவிடுகின்றோம். ஆனால் தொழில்முறைக்காக பொய்யை அவசியமாய் வைத்து அதனால் பிறருக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து வரும் வக்கீல்களையும் வியாபாரிகளையும் மனித சமூகத்தில் எவ்வித இழிவுமின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அத்தொழிலில் சம்பாதித்த செல்வத்தை கொண்டும் பெருமையை கொண்டும் அம்மக்களை கௌரவமாகவே மதிக்கின்றோம்.
ஆனால் அது போலவே நடக்கும் மற்றொரு தொழில்காரரை உதாரணமாக தேவதாசிகள் போன்றவர்களை இழிவாக கருதுகின்றோம். பொதுவாக இம்மூன்று பேர்களாலும் மனித சமூகங்களுக்கு கெடுதியும் நஷ்டமும் இருந்தும் இருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரை தள்ளுவதானது கேவலமும் சூழ்ச்சியும் சுயநலமே அல்லாமல் இதில் நியாயமாக இருப்பதாக சொல்ல முடியுமாவென்று கேட்கிறோம். எந்த தொழிலானாலும் மற்றவர்களுக்கு கெடுதியை கொடுக்கும் தொழில் எதுவானாலும் அப்படிப்பட்ட தொழில் இல்லாமலே உலகம் நடக்கும் படியாகத்தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் மாத்திரம் வேண்டுமானால் இயற்கையை மாற்றி கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவது அவசியமாகலாம். அப்படி இல்லாமல் ஒருவருக்கு ஒருவிதம் என்பதாக மாற்றுவது பயன்படாததாகவே முடியும். எனவே இப்போது நடைமுறையில் இருக்கும் விபச்சாரம் என்பதும் அதன் தத்துவமும் நாம் மேலே குறிப்பிட்டது போல் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக பெண்கள் அடிமைகள் என்னும் கருத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டவைகள். அது ஆண்களுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதாலும் ஒப்புக்கொள்ள முடியாததாய் காணப்படுவதோடு பெண்கள் சுதந்திரம் பெண்கள் விடுதலை என்பவைகளுக்காக நடைபெறும் காரியங்களில் விபச்சாரம் என்னும் காரியம் வந்து முட்டுக்கட்டை போடுமானால் அதை தைரியமாய் எடுத்தெறிந்துவிட்டு முன்னோக்கி செல்ல வேண்டியது உண்மையான உழைப்பாளிகளின் கடமையாகும் என்பதையும் குறிப்பிட்டுவிட்டு இப்போதைக்கு இதை ஒருவாறு முடிக்கின்றோம்.